பீங் அ கேர்ள் அந்த பாடி ஷேம் பண்றது காமெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்குது என்னன்னா இது அப்பா அம்மாலாம் இதுக்கு ஒன் வஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் அவமானங்கள் அது வந்துட்டு அதை ஓப்பனாக சொல்லணும் இல்லையா பயங்கர ரேகிங் அதெல்லாம் நடந்திருக்கு அது நினைச்சு எனக்கு பயமா இருக்கும் மாலிவுட்ல ஒரு ஹீரோயின் டு பி ஆனஸ்ட் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு பெரிய சினிமா பேக்ரவுண்ட் இல்லை இல்லை பெருசா யாரும் ஓகே ரொம்ப ரொம்ப கவிதை நிறைய கவிதை நல்லா எழுதியிருப்பாங்க இப்ப நேத்து தான் இதை நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சேன் யாரடி நீ விஸ்வாமித்ரன் மயங்கிய ரம்பையா காமன் கரும்பு வில்லின் அம்பையா இவன் இப்போ ஒரு ரேப் கூட ஒண்ணு வைரல் ஆச்சு பூமகளே முழு மெழுகுல வடிச்சவளே சுங்கக்குடி சேல காரி எம் மனசுல காவல் காரி ஒரு ஸ்ரீலங்கன் அருள் பாருன்னு நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வகை உன் வீரல் அது அவருக்கு தெரியும் குரல் தேடியே வாடுற உன் கதக்களியா அடும் போது காட்கொழுசுகள் சொல்லிக்கும் பாரு மலர் முகம் காணும் போது என் உயிரோ சித்தையில் இருது இன்ஸ்டா குயின் அங்கிருந்தே வந்துடலாம் அப்படிலாம் இல்லைங்க இங்க நிஜமாலுமே ஸோ அங்கிருந்து இப்போ வந்துட்டு மாலிவுட் ஹீரோயின் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு பிலீவ் பண்றது கொஞ்சம் சரியலா இருக்கு ஆக்சுவலி ஓகே தி பெஸ்ட் திங் ஹாப்பன் டு மீன் சொல்லலாம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த இன்ஸ்டா வைரல் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு மகாநதி கங்காவா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பட் அதுல இருந்து ஏன் குவிட் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சில ஃபேன்ஸ் ஆசைப்படுறேன் இல்ல மை ஹெல்த் குடன்ட் சப்போர்ட் இன் கண்டினியூங் இட் ஓகே அதனால பண்ண முடியல சரி ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கு யூ மஸ்ட் ஆன்சர் ஸோ இந்த செக்மெண்ட் யூ மஸ்ட் ஆன்சர் தான் சோ ஒன் பெஸ்ட் கமெண்ட் இன் யோர் லைஃப் இன் மீடியா லைஃப் கொண்டல்ல ஒன் டேக் ஆர்டிஸ்ட்னு டிரெக்டர் சார் சொன்னார்

படைப்பாளி பிரம்மன் வித்தை ரகசியம் நடனம் நளினம் கணினியின் மனநம் யாரடி நீ விஸ்வாமித்ரன் மயங்கிய ரம்பையா காமன் கரும்பு வில்லின் அம்பையா விரைவில் வெள்ளித்திரையில் ஜொலிப்பாய் ஒரு தாரகையாய் பதில் வருமோ பத்தோடு பதினொன்னா என் கவிதையும் கடப்பாயா பதில் தந்து என் இதயத்தில் இறங்கி நடப்பாயா இதை எப்படி எழுதினா என்று சொல்லி தருவாயா கார்த்திக் ராஜா அவர்களை பின்னிருக்காரு சோ நைஸ் அண்ட் பிரதீபா அவர்களுக்கு பாட்டு மேல இருக்க ஈர்ப்பு எப்பில் இருந்து வந்தது இவன் இப்போ ஒரு ராப் கூட ஒன்று வைரல் ஆச்சு ஒரு ஸ்ரீலங்கன் பையன் அருள் பாருன்னு நான் நான் இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏன்னா நான் டவுட்ஸ் கேட்பேன் சிஞ்சிதம்னுலாம் யூஸ் யூஸ் பண்ணியிருப்பார் ஸ்ரீலங்கன் தமிழ் நான் என்ன நான் பாட்டு எங்களுக்காகவும் பாடி காமிச்சிங்களா நல்லா இருக்கும் அவரே முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்டர்வியூலையும் பாடிட்டாரு பாடி நிறைய கேட்டுட்டோம் பட் ஒரு பெண் மறுபடியும் அதே மாதிரி ரேப்ல பாடினா அவரு சந்தோஷப்படுவார் இல்லையா எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்குன்னு அது அவருக்கு தெரியும் சிறியவளே சிறுமகளே கார்கொலுசுல நான் சிறையே கார்குழலே பூமகளே முழு மெழுகல வடிச்சவளே சுங்கக்குடி சேலக்காரி எம் மனசுல காவல் காரி மண்மதனை போதை இழ்துறமாய விழி மகள் மந்திரக்காரி நீர்விழி வீழ்ச்சியாய் கார்குழல் நீந்திடும் மீன் வகை விரல் பாடிடும் நின் சுவை தேன்கூரல் தேடியே வாடுற உண்ணிழல் கதக்களி ஆடும்போது கார்கொலுசுகள் ஜொலிக்கும் பாரு மலர்முகம் காணும் போது என் உயிரோ எருது நடக்கிற 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 நடையழகு அவளது இடையழகு சேலைகள் மின்னிக்கிட புது ரவிக்கையும் ஒரு தனியழகு சிரிக்குது கண்ண கருவெளி சிவக்குது கண்ண மறுக்கொழி அழகிய அவளது முகமது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தலில் சிறப்புடிச்சவன் காவிய கரம் பிடிச்சவன் ஆழ்கடல் முத்து கொழிச்சவன் கண்ணிய அழகு இலசுக்கி தவிச்சவன் பாரதி கம்பனம் தேடிய மான்வழி மாயங்களால் பிழை கொண்டது என் வழி சோழ கிளியவள் அன்ன கிளியவள் மாலை பண்ணி தந்த தங்கம் மலர் கோடி

அதை நான் ஹர்ட் எல்லாம் ஆக மாட்டேன் ஓ இது தப்பா இருக்கு போலன்னு யோசிச்சு பாப்பேன் தப்பா இருந்தா மாத்திக்குவேன் எனக்கு கரெக்ட்னு படுறது தப்பா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு புரியல அவங்களோட இதுக்கு அது நம்ம போய் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாதுன்னு விட்டுடுவேன் அந்த கோவம் அப்படின்றதுலாம் வராதா வரலங்க நிஜமாலுமே அந்த ஸ்டார்டிங்ல மேபி பிங்க கேர்ள் அந்த பாடி ஷேம் பண்றது இல்ல அந்த மாதிரி காமெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது என்னன்னா இது அப்பா அம்மா இதுக்கு பழக்கமே கிடையாது இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க பாவம் அப்படிலாம் தோணும் பட் இப்போ இல்லை இரிட்டேட்டிங் ஆன ஜட்மெண்ட் ஃபார் அவுட்ஃபிட் அவுட்ஃபிட்டை வச்சு கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்றது அது தப்பு ஓகே மோஸ்ட் ஃபியர் எலிமெண்ட்னா என்ன எப்பவுமே நான் யோசிக்கிறது என்னுடைய ஓல்ட் ஏஜ் ஓல்ட் ஏஜ் ஓல்ட் ஏஜ் நினைச்சு எனக்கு பயமா இருக்கும் ஏங்க அப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்களான்னு தெரில உடம்பு சரியில்லாமல் போயிடும் நம்மளாலே நம்மள பார்த்துக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப் அப்படின்னு இப்போ இருந்தே நம்ம பிளான் பண்ணணுமா பெட் பெட்ரிடன்னு ஆனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் எப்பவுமே இருக்கும் எனக்கு ஸோ ஹஸ்பண்ட் முன்னாடி இறந்துடலாம் பசங்க அவங்கவுங்க லைஃப்ல பிஸி ஆகிருக்காங்க முதுமையில் தனிமைன்னு சொல்லலாம் அது நினைச்சு எனக்கு பயமா இருக்கும் தமிழ் வார்த்தையெல்லாம் அப்படியே அக்கக்க வச்சு வைக்கிறீங்க எந்த ஒருங்க ஒரு திண்டுக்கல்ங்க ஒரு உங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம் உங்களை பூஸ்ட் பண்ற ஒரு விஷயம்னா அது என்ன லைஃப்ல பட்ட அவமானங்கள் ஓகே அவமானங்கள் நிறைய எல்லாருமே பட்டிருப்பேங்க இல்ல இல்ல அதான் அது வந்துட்டு இதை ஓப்பனா சொல்லணும் இல்லையா ஸ்கூல்ல ரொம்ப மிஸ்டீவியஸா இருப்பேன் ஆஹ் மிஸ்டீவர்ஸ் கூட ஓகே பட் போர்டிங் ஸ்கூல்ஸ்ல போட்டு அதில் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஓகே பயங்கர ராகிங் அதெல்லாம் நடந்திருக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் ஸோ கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ராகிங் நடந்திருக்கு சோ அதெல்லாம் மைண்ட்ல இருக்கும் வரும் ஓகே அண்ட் உங்களோட ஒரு பழைய இன்டர்வியூவில நான் இன்னும் ஒன்னு பார்த்தேன்னா நீங்க இந்த ரேப் வாத்தி ரைடு பாடினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஃபர்தரா ப்ரொசீடு ஆச்சா ஒரு படத்துல வந்து ஆண்ட்ரியா பாடின சாங் அதுல இன்செர்ட் பண்ண ஒரு இங்கிலீஷ் அது இன்னும் ரிலீஸ் ஆகல நிக்காத நிக்காத மறுபடி சிக்காத சிக்காத ஒரு முறை தொட்டாலே கெட்டானே பதிலடி பக்கவா வைப்பானே தெருவில் நடக்கிற கொடுமை கிடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழ் இருக்குது பொதுமுறை எதுக்குன்னு விளக்குற பழக்கம் எனக்கு இல்லை எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டால உன்னை ஊர் இருக்கும் கட்டாயம் அன்னை தீரட்டும் வேதங்கள் இல்லாது இருக்கும் நாடுங்கள் கண்ணா இருக்கும் இதுவரை பொருத்தம் சும்மா அடிவெளி மினிமே இடுவரை பொருத்தம் சும்மா அடிவெளி மினிமே தட்ட தட்ட தர்லடி நண்டு சிண்டு ஓதரடி உள்ள வந்தா பவரடி வாத்தியாரு தளபதி பிளாக் தங்கொண்டி காட்டு சிங்கொண்டி நவ்ரி இது கேட்ட மூடு தரே ஓகே ஒரு ஹீரோயின் அப்புறம் நினைக்கிறீங்க டு எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு மலையாளம் சாங் ஒன்று அது பார்த்து தான் கேட்டாங்களான்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல பட் நானே சர்கிட்ட கேட்கணும் சார் எப்படின்னு ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க மங்களீஷ்ல கொடுத்தாங்க ஓகே ஸோ அதை பார்த்துட்டு வீடியோ ஆடிஷன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க அனுப்பிச்சேன் அவருக்கு பிடிச்சிருந்தது உங்களை நேரில் பார்க்கணும் நெட் வாண்ட்ரம்பாங்க நான் அவங்களே எல்லாமே செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டாங்க ஓகே ஒரு போயிட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் டிரெக்டர் சார் அப்புறம் ஒரு கோ ரைட்டர் ஒருத்தர் அப்புறம் ஒரு ஆக்டிங் ட்ரெய்னர் உட்காந்துருந்தாங்க த்ரீ ஹவர்ஸ் ஒரு ரூம்குள்ளே தமிழ்லேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் என்னென்னா துஷாரா விஜயன் ஃப்ரம் சார்பட்டா அப்புறம் வட சென்னை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட டயலாக்ஸ்லாம் மலையாளம்ல அவங்க டயலாக்ஸ்ல அந்த கேரக்டர் எனக்கு மூவில அப்புறம் மவுன ராகம் ரேவதி ஒரு போல்டான கேரக்டர் நீங்க தமிழ்லயே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க பண்ண வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ ஃபுல்லா எடுத்துட்டு சார் வந்து டிரெக்டர் மியூட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸும் அப்புறம் ஹி வாஸ் கன்வின்ஸ்ட் அப்புறம் டூ டேஸ்ல அவரே கால் பண்ணி சொன்னாரு சோ ஹாப்பி சோ அந்த ஆரம்ப காலத்துல இருந்த பயங்கள் என்ன வெள்ளித்திரைன்னு வந்த உடனே நான் ஒன்று அக்செப்ட் பண்ணோன்னா ஐ ஹாவ் தட் ப்ரிவிலேஜ் அதை நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும் ஸோ எனக்கு பெரிய ப்ரெஷர் இல்லை நான் தான் வந்து அந்த இது நான் சொல்லணும் அதனால் ஐ அதனால ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வாட் எவர் கம்ஸ் மை வே ஓகே வீட்டில் இதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க இப்போ எக்ஸைட்டடாக இருக்காங்க இப்போ வரும் தமிழில் வருமா ஆஹ் பாலக்காடு போய் பார்க்கலாமா சென்னையில பாக்கலாமான்னு அந்த அளவுக்கு இப்போ ஓகே தான் பட் உங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்றது எந்த பக்கத்துல இருந்தும் வரலையா எதிர்ப்புனா வேண்டாம் மீடியா வேண்டாம் அந்த மாதிரி சினிமா வேண்டாம் அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்தது வீட்டுல இருக் எல்லார் வீட்லயும் யூஷுவலா இருக்கிற பயம் இருந்தது ஓகே பட் எம்மைல இருக்க ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு அதனால அதனால ஓகே உங்களுக்கு மலையாளம் தெரியுமா மலையாளம் கத்துட்டு இருக்கேங்க இப்போ நான் இந்த மூவிக்கு வந்தோம் வந்திருக்கேன் சென்னைக்கு ஐ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் பீப்புள் அதனால நம்ம மலையாளம் பேசலாம் நான் தான் போய் உட்கார்ந்தேன் எப்படி ஆயிடுச்சுன்னா மலையாளிஸ் தமிழ் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி நான் தமிழே பேசிட்டு இருக்கேன் இப்ப கேட்பாங்க அப்படின்னா கேக்கும்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரியே தமிழ் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இதுக்கு நம்ம தமிழே பேசிட்டு போயிருக்கோம் அவங்க எல்லாருக்குமே நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓகே த்ரூட் ஒரு மலையாளம் பிலிம்ல நீங்க மலையாளம் தெரியாம நடிக்கிறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது செட்டில் அந்த கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் பைஹார்ட் பண்ணிட்டேன் பைஹார்ட் பண்ணிட்டு கேமரா முன்னாடி இமோட் பண்ண ஆக்சுவலி அவங்க அந்த ஆடிஷன் அப்போ ஒரு ட்ரைனர் வந்திருந்தாரு அவர் வந்து ஆஃப் வந்திருந்தாரு பட் அவர் வேணா நீங்களே நல்லா பண்றீங்க அப்படின்லாம் அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சிட்டாங்க அவரை அப்புறம் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான சீன்லாம் ஒரு டேக்லேயே ஓகே ஆயிடுச்சு அவங்க தேர் வெரி பர்டிகுலர் இன் மை எக்ஸ்பிரஷன்ஸ் டிரெக்டர்லாம் எப்படின்னா பக்கத்துல இருந்து சொல்லுவாரு பிரதிபா அந்த இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு பல்லு மட்டும் கிடைச்சிங்கல்ல சைட்ல அது பண்ணாதீங்க அவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்புறம் கண்ணு சிமிட்டாதீங்க நீங்க ஒரு கோஸ்டல் உமனா பண்றீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப அவங்க எல்லாருமே ரொம்ப போல்டா இருப்பாங்க அவங்க பார்க்கும் போது சத்தமா பேசுவாங்க கண்ணை பார்த்தா கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க ஐபால்ஸ் மூவ் ஆகாது ரொம்ப பர்டிகுலரா இருப்பாரு அந்த அதுதான் லாஸ்ட் டே எடுத்த சீன் அது அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் வந்து நிச்சயமா வந்திருக்கும் நான் நம்புறேன் வாய்ப்புகள் வந்திருக்கு வருது எனக்கு பெரிய சினிமா பேக்ரவுண்ட் இல்லை கைட் பண்றதுக்கு இல்லை பெருசா யாரும் ஸோ ரொம்ப ரொம்ப செலக்டிவா சூஸ் யாரும் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கிற மாதிரி தான் இருக்கு கேட்டிருக்காங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு வந்திருக்கு டிஸ்கஷன்ஸ்ல இருக்கு புல்லி அதனால தான் கோலிவுட்ல அடுத்து உங்களோட லாஞ்ச் நாங்க வந்து ஸ்கிரீன்ல பாக்கலாம் இல்லையா ஓகே நீங்க சொன்ன மாதிரி நோ மீடியா பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இப்போ மீடியா வந்து ஒரு பெரிய பொசிஷனை நம்ம வந்து அட்டைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு சில பயங்கள் இருக்கும் இல்ல தடுமாற்றங்கள் இருக்கும் சோ அந்த மாதிரி நீங்க இந்த ஜர்னில தடுமாறின ஏதாவது ஒரு விஷயம் இதுக்கு யாராவது இருந்திருந்தா நம்ம கேட்டு டிசைட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மூவியே கொண்டலுங்கும் போது அவங்க பெரிய ப்ரொடக்ஷன் பெங்களூர் டேஸ் ஆர்டிஎக்ஸ் மின்னல் முரளி இது மாதிரி வரு அந்த ப்ரொடக்ஷன் மேல இருந்த ஒரு நம்பிக்கை இன்னொன்னு டிரெக்டர் வந்து என்னோட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம்னு ஒன்று இருக்கு அது மேல இருந்த ஒரு நம்பிக்கை ஏன்னா அந்த கோஸ்டல் அவரோட ஊர்ல தான் வந்து வர்க்கலா பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அஞ்சு அது அவரோட ஊர் அங்கதான் ஷூட் பண்ணோம் அங்க மூவி கொண்டல் போஸ்டர் அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வால் பேப்பரா வச்சிருக்காங்க எல்லாருக்குமே எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க நான் கூட கேட்டேன் சார் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஆனா ஊர் பேரை வந்து பேர் பக்கத்துல எல்லாம் அங்கே வச்சுக்கிறாங்க நான் கேட்டேன் ஏன் சார் உங்க பேர் அஜித் மாம்பள்ளி மாம்பள்ளினா ஏனே உங்க பிளேஸ் தானேன்னா ஐட் பின் என்கவுண்டரிங் இட் அஸ் அ பிளேஸஸ் நேம் ஸ்கூல் நேம் மாம்பள்ளி ஹாஸ்பிட்டல் மாம்பள்ளி ஸோ அவர் ஒன்னு சொன்னார் இட் வாஸ் வெரி அதெல்லாம் ஷூட்டில் தான் கேட்டேன் ரொம்ப சென்சிபிளாக இருந்தது அவங்க ஊரில் வந்து இருந்து வெளியில் போகிற டேலண்ட்ஸ் யாரும் தான் ஊர் இது தான் அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க நான்லாம் வர்க்கலாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் சென்சிங் தட் ஹீ வுட் பிகம் அ க்ரியேட்டர் ஒன் டே ஓகே பெரியாலானா அந்த மாதிரிலாம் ஊர் பெரிய வெளில சொல்லுவேன்னு கேட்டாரான் ஸோ